காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ மலை ஏறிட்டுருக்கோம் அப்படியே காமிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் மேலே போனோம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மலை ஏறணும். செம்மையாக இருக்குது வியூ, மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா வந்தீங்கன்னா லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ஏதோ செம்பரப்பா ட்ரிப்னு சொன்னாங்க, தெரில. கைஸ் ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு ஆனால் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. டிக்கெட் பார்த்திங்கன்னா 800 சம்திங் வருது, ஒர்த்தபிள் ப்ரைஸ் தான். பட் வரலாம், ஃபுட்டு எதுவும் கிடைக்காது, முன்னாடியே சாப்பிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிடுறது நல்லது, ஏன்னா மலை ஏறி இறங்க முடியாது. ஸோ அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்குது. லெஃப்ட் எடுத்தால் ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். காரில் வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா கார்னால் மேலே வரலாம் வந்துடலாம். பட் ஆனால் ஓல்டேஜ் பீப்புள்ஸ்னால் வர்றது கஷ்டம், கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. சில்ட்ரன்ஸும் ஆனால் கும்பலாக வாங்க முக்காவாசி. ஸோ இங்கேருந்து தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட்டு, இதான் அந்த பாத்து. ஸோ ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே இப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஃபுல்லாக ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படியே செம்மையாக இருக்குது, வந்து பாருங்கள். பட் ஆனால் கும்பலாக வர்றது நல்லாயிருக்கும், நிறைய பேரோடு வந்தால் செம்மையாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம கிட்டக்க போயிட்டு என்ன எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். காய்ஸ் ஒரு வழியாக மலை ஏற போகிறோம், இதுக்கு வந்தாச்சு. இங்கேருந்தான் இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பயங்கரமாக இருக்குது இங்கேயே, இது ஒரு இதுவே கிடையாது, ஒரு எப்படி சொல்ல பாத் கிடையாது, நம்மளே ஏறி போகிறது தான். ஸோ கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கல் கல்லாக தான் இருக்குது. ஸோ வாங்க ஏறி போய் பார்ப்போம், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே போக வேண்டிதான். சரி ஓகே காய்ஸ், கொஞ்சம் போயிட்டு பார்ப்போம். கொஞ்சம் தூரம் ஏறி வந்தாச்சு, பட் அங்கங்கே ஃப்ளாட்டாக இருக்குது, ரொம்ப இடத்துல ஏறவே முடியல சுத்தமாக. பட் நல்லாயிருக்கு, ஃபோனில் சார்ஜ்லாம் எதுவும் டவர் எதுவும் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, இதுக்கப்புறம் தான் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.
அப்பா செம்ம டயர்டு, ஏறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நல்லா கூலிங்காக இருக்குது பிளேசஸ், ஆனால் மூச்சே விட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரியவங்க யாரும் ட்ரை பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா கும்பலாக வாங்க, ரொம்ப இதுவாக இருக்குது, எனக்கே மூச்சு திணறுது. காய்ஸ் ஒரு வழியாக ஏறி வந்தாச்சு. இதுதான் அந்த ஹார்ட் ஷேப் லேக் காய்ஸ். இங்கே ஒரு லேக் இருக்குது, அது சரியாக காமிக்க முடியாது, பட் ஆனால் இதான் இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லேக் ஹார்ட் ஷேப்பில் தெரியும், அது ஒழுங்காக நம்மளுக்கு ட்ரோன்லாம் இருந்தால் தான் பக்காவாக எடுக்கலாம், பட் ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க. ஹார்ட் ஷேப்பில் தான் தெரியுது லைட்டாக, அப்படி தான் இருக்குது. கிட்டக்க போய் பார்ப்போம். கிட்டக்க போனால் ஒரே இதுவாக இருக்குது, ஆனால் வர்றது கொஞ்சம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க, ஷூஸ் அந்த மாதிரி, ட்ரெக்கிங் ஷூஸ் அந்த மாதிரி. ஸோ நல்லா தான் இருக்குது, மோஸ்ட்லி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போது கிட்ட போய் காமிக்கிறேன் லேக் கிட்ட. இதுதான் அந்த லேக்கு, ஹார்ட் ஷேப்பில் தெரியும், ஆனால் அந்தளவுக்கு பெருசாக தெரியல. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி கொஞ்சம் பியூராக இருக்குப்பா, நல்லா செம்மையாக இருக்குது, மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டாப்பில் இருக்கோம், அப்படியே பாருங்கள் நல்லா எவ்வளோ செம்மையாக இருக்குது, ஒரு செம்மையான ஒரு பிளேஸு. வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் செம்மையாக எடுக்கலாம், பட் ஆனால் சேஃபாக வரணும். பட் கிளைமேட் வைஸ் பார்த்தா செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு கிளிப்ஸ் காமிக்கிறேன் பாருங்கப்பா, வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி திருப்பி சொல்கிறேன், மறக்காமல் கேரளா வந்தால் இந்த பிளேஸை ட்ரை பண்ணிட்டு போங்க. அவ்வளோ ஒரு செம்மையான பிளேஸ், வேறு லெவலில் இருக்குது பிளேஸ், உண்மையாக செம்மையாக இருக்கு.